ஆயிரக்கணக்கு கொடுத்து நீங்க பெர்ஃபியூம் வாங்குறீங்களா? வாங்கின பெர்ஃபியூம்ல வாசம் இல்லையா? உங்களுக்கு பார்க்க மத்தாக்கள பெர்ஃபியூம் வாசம் இருக்க மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பொருத்தமான பெர்ஃபியூம் கொண்டு எப்படி தெரிவு செய்யறதுன்னு சொல்லி தொடர்புல பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். வாங்க வீடியோ போகலாம். வெல்கம் டு 2 மினிட்ஸ் வீடியோ. 2 மினிட்ஸ் வீடியோல வந்து இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா எப்படி பெர்ஃபியூம் ஒன்று சூஸ் பண்றது, அதாவது வந்து பெர்ஃபியூம் ஒன்று சூஸ் பண்ணக்குள்ள என்னென்ன விஷயங்களை நாங்க கவனத்துல கொள்ளணும்னு சொல்லி. வீடியோ பார்க்கறதுக்கு முதல்ல நான் இந்த எடுத்திருக்க மாதிரி உங்களோட கையில இருக்க பெர்ஃபியூம் போத்தலை நீங்க எடுத்துக்கோங்க. பெர்ஃபியூம் போத்தல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து வாசிக்க இல்லாத மாதிரி ஒரு பேர் ஒன்று போட்டிருக்கும். அந்த பேர் அடிப்படையில வச்சுதான் நாங்க பெர்ஃபியூம் சூஸ் பண்ணணும்ன்றது முக்கியமான விஷயம். பெர்ஃபியூம் வகையை பொறுத்த மட்டும் பெர்ஃபியூம் 5 வகைப்படுத்துறாங்க. இந்த 5 வகையும் படுத்துறது வந்து பெர்ஃபியூம்ல இருக்க பெர்ஃபியூம் எசன்ஸ், அதாவது வந்து பெர்ஃபியூம் ஓல்ட அளவையும் பெர்ஃபியூம்ல இருக்க வந்து அல்கோஹால் அளவையும் வச்சுதான் இந்த 5 வகைப்படுத்துறாங்க. இதுல முதல் வகையை வந்து என்ன பேர் சொல்லி அழைப்பாங்கன்னு சொன்னா ஓ ஃப்ரெஷ் என்று அழைப்பாங்க. இந்த ஓ ஃப்ரெஷ் பொறுத்த மட்டும் 1:3 வீதம் பெர்ஃபியூம் எசன்ஸ் இருக்கு, அதாவது பெர்ஃபியூம் ஓயில் இருக்கு. இதை வந்து ஆக கூடுதலா பயன்படுத்துறாங்க வந்து ஆஃப்டர் ஷேவுக்கு பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது வகை வந்து ஓடி குளோன், இதுல வந்து இருக்க பெர்ஃபியூம் எசன்ஸ் அளவு வந்து 2:4. இதுல வந்து மேக்சிமம் கெப்பாசிட்டி 2 ஹவர் வந்து இதுல வாசம் நிக்கிற தன்மை இருக்கு. மூன்றாவது வந்து ஓடி டாய்லெட் என்று அழைப்பாங்க, இடிடி. இப்ப எங்க கையில இருக்க இந்த பெர்ஃபியூம் வந்து இடிடி வகை பெர்ஃபியூம். இந்த இடிடி வகை பெர்ஃபியூம்ல வந்து பெர்ஃபியூம் ஆயில், அதாவது வந்து பெர்ஃபியூம் எசன்ஸ் அளவு வந்து 5:15 வீதம். இதுல மேக்சிமம் கெப்பாசிட்டி வந்து 3 மணித்தியாலங்கள் இதுல வாசம் மேக்சிமம் இருக்கும். இதை வந்து கூடுதலா ரெக்கமெண்ட் பண்றாங்க வந்து டே டைம் யூஸ், அதாவது வந்து பகல் நேர தேவைகளுக்கு வந்து இந்த வகையான பெர்ஃபியூமை பயன்படுத்த சொல்லி. நாலாவது வந்து இ எடியூடி பெர்ஃபியூம், அதாவது வந்து இடிபி சொல்லுவாங்க, ஓடி பெர்ஃபியூம்னு சொல்லுவாங்க. இந்த ஓடி பெர்ஃபியூமை பொறுத்த மட்டும் 5:20 வந்து எதிர நாங்க சொன்ன மாதிரி பெர்ஃபியூம் எசன்ஸ் இல்லாட்டி பெர்ஃபியூம் ஓயில்ட கெப்பாசிட்டி இருக்கு. இதுல வந்து மேக்சிமம் யூசேஜ் பீரியட் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க 5:08 இந்த பெர்ஃபியூம்ட வாசம் ஃபேட் அவுட் ஆகாம இருக்கும் சொல்லி. இதை வந்து கூடுதலா ரெக்கமெண்ட் பண்றது வந்து நைட் டைம் யூஸ். மேலதிகமான தகவல் என்னன்னு சொன்னா பிரின்ஸ் டயானாவும் இந்த வகையான பெர்ஃபியூம் தான் கூடுதலா பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இறுதியான வகைதான் வந்து பெர்ஃபியூம், இதுல வந்து அல்கோஹால் எசன்ஸ் அளவு வந்து 20:30 வீதம். இது வந்து மேக்சிமம் 24 மணித்தியாலங்கள் இதுல வாசனை இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த 5 வகை படுத்தினாலும் இந்த ஒரு பெர்ஃபியூம் வந்து ஃபேட் அவுட் ஆகுற தன்மை வந்து அந்த தனிநபர்ட உடம்புல இருக்க ஹோமோன் அளவை பொறுத்தும் அதே மாதிரி அந்த தனிநபர்ட தோல்ட தன்மையை பொறுத்தும் தீர்மானிக்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.